ஒரு வார்த்தையிலேயே அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிடறாங்க இல்லையா. அதனால ஒரு ரெண்டு பாட்டு எழுதுனா போதும், அடுத்தடுத்து நிறைய தலைவர்கள் உருவாயிருவாங்க. என்ன கேட்டால் விஜய் சாரை தொடர்ந்து எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு கட்சியை ஆரம்பிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அஜித் ஒரு கட்சி, கமல் சார் ஆரம்பிச்சிட்டாரு, ரஜினி சார் மிஸ் பண்ணிட்டாரு, இனி இருக்கிற எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா பிரமாதமாக இருக்கு, நமக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும். ஒரே நிமிஷம் நடக்கிற ஒரு காட்சி கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு எடுக்கிறாங்க ஒரே காட்சி, அது எடிட் பண்ண 1 நிமிஷத்து வரும், அதுக்கு மேல அது கிடையாது. எந்த இடத்துல எந்த ஷார்ட்டை போடணுங்கிறதுல ஒரு கவித்துவம் வேணும். ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணும்போது அந்த காட்சிக்கும் அந்த கேமரா வந்து அந்த கதாபாத்திரத்துக்கும் அதில் சொல்ல போகிற விஷயத்துக்கும் யாருக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கணும், எந்த யாருடைய ரியாக்ஷனுக்கு முக்கியத்துவம், டுவர்ட்ஸ் யாருக்கு ரியாக்ஷன் பண்ணுறான்ற முக்கியத்துவம் இருக்கணும், அதுதான் கம்போசிங் இருக்கும். எந்த இடம், அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சைடில் அந்த பொருள், இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு பின்னாடி அந்த கம்போசிங் நல்லா இருந்தது. அதுக்காக நாம் வந்து மனசார பாராட்டுறேன். மற்றவங்களை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேணாம். சில டைமில் நல்ல படம் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணும். எதுக்கு நல்ல படங்களை எடுத்துட்டேன் நான்? இப்போ 450 கோடிக்கெல்லாம் படம் எடுக்க முடியாது, கலெக்ஷன் ஆகிற படம் எடுப்பேன். நம்ம எடுத்த படமே ஹையஸ்ட் பட்ஜெட்டு 3 கோடி தான், அது 30 கோடி கலெக்ஷன் ஆச்சு, அவ்வளோதான். என்னுடைய முதல் படத்தோட பட்ஜெட் அண்ணனுக்கு தெரியும், வெறும் 34 லட்சம் ரூபாய். 54 லட்சம் ரூபாய்க்கு வித்தார் மணியையர், நீங்க அதில் பாருங்க. தயவு பண்ணி ஒரு தடவை அதையெல்லாம் பாருங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், இவங்க எல்லாம் பழைய ஆளுங்க, இவங்க எல்லாம் என்னையா பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. முதல்லலாம் நாங்கள் தயாரிப்பாளர்களோட இயக்குநர்களாக இருந்தோம், இப்பெல்லாம் நடிகர்களோட தயாரிப்பாளர்கள் ஆயிட்டாங்க. கரெக்டா? டைரக்டர்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது, டைரக்டர் டைரக்ட் லிங்க் டு ஹீரோ. இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்களோ அது வந்த வெந்து வந்த கடைசியில் அது என்ன, அது சாப்பிட முடியுமா முடியாதான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சினிமா, இது மாறணும். தமிழ் சினிமால கிராமிய கதைகளை சிறந்த படமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த சில இயக்குநர்கள்ல இவர் முக்கியமான ஒருத்தர். சின்ன கவுண்டர்ல கேப்டன், எஜமான்ல சூப்பர் ஸ்டார்னு நம்ம ஃபேவரட் ஸ்டார்ஸ் புதிய பரிமாணத்துல ரசிக்க வைத்த இயக்குநரும் நடிகருமான ஆர் வி உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு போயிருவாங்க. மேடையிலே அமர்ந்திருக்கும் எங்கள் திரைப்பட கல்லூரியின் முன்னாள் மாணவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக மட்டுமல்ல, அவர் சினிமாவில் அனைத்து துறைகளிலும் தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர். எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஆதரவாக செயல்பட்டு எங்கள் படங்களை எல்லாம் விநியோகம் கூட செய்தவர் எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் திரு கே ஆர் அவர்களே. அப்புறம் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு போனார், அதாவது கண்டென்ட் சூப்பர் ஸ்டார் கே ராஜன் அவர்களே, கண்டென்ட் தளபதி எங்கள் பொருளாளர் இயக்குனர் தம்பி பேரரசு அவர்களே, முழுமூச்சாக தயாரிப்பிலிருந்து நடிப்பில் இறங்கி சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் திரு தேனப்பன் சார் அவர்களே, அருமையான வித்தக கவிஞர், எல்லா ரவுண்டும் அவர் எழுதக்கூடியவர், எத்தனை ரவுண்டு அடித்தாலும் அத்தனை ரவுண்ட்லேயும் பர்ஃபெக்டா, அதாவது நான் தப்பான ரவுண்டில் எந்த களமாக இருந்தாலும் அந்த களத்திற்கு ஏற்ப அற்புதமான வரிகளை போட்டு அனைத்து இயக்குநர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு கவிஞராக வளம் வந்துகிட்டு இருக்கும் என் அருமை தம்பி கவிஞர் சிநேகன் அவர்களே.
இந்த அழகான திரைப்படத்தை தைரியமாக தயாரித்து ஒரு அருமையான ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தயாரிப்பாளர் அவர்களுக்கு நம்ம முதல்ல வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இங்கே இந்த கூட்டம் நடந்திருக்காது. என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியத்திற்கும் உரிய ராஜநன்னன் அவர்கள் சொன்னது போல ரொம்ப எளிமையான பழகுவதற்கு பாந்தமான, அவர் சத்தம் போட்டு கூட பேச மாட்டார், அந்த மாதிரி ஒரு அற்புதமான படைப்பாளியாக வளம் வந்திருக்கும் ஒரு பத்திரிகையாளர், உங்களில் ஒருவர், இப்போது எங்களில் ஒருவராக மாறியிருக்கும் என் அன்பு தம்பி ஆதிராஜ். ஆதிராஜன், உங்களுடைய முயற்சி நிச்சயம் வீணாகவில்லை என்றே தோன்றுகிறது. ஏன்னா நானும் இந்த படத்தில் இருக்கிறதுனால நம்மளை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காக சொல்ல, நான் ஒரு சும்மா கெஸ்ட் ரோடு தான் பண்ணியிருக்கேன், ரெண்டு நாள் தலையை காட்டியிருக்கேன் அவ்வளோதான். பட் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ரொம்ப எனக்கு ஒரு மனதுக்கு நிறைவாக இருந்தது. இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவர்களின் 1417வது படம் என்று சொன்ன உடனேயே அதில் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த திரைப்படம். அது மட்டும் இல்லை, இளையராஜா எப்பவுமே இசையில் என்றைக்குமே வந்து தப்பாக பண்ண மாட்டார். அவர் இசையை அடுத்தவங்க தப்பாக வேணால் பயன்படுத்துவாங்களே தவிர அவர் இசை எப்பவுமே தப்பாகாது. ஏன்னா அண்ணனுக்கெல்லாம் அவர் கூட நெருங்கி பழகிறவர். அவர் இளையராஜான்னா அவர் கதவை தட்டாமலே உள்ளே செல்லக்கூடிய நபர்களில் ஒருவராக இருந்தவர் தான் அண்ணன் கே.ஆர். அவர்கள். அவருக்கு தெரியும், அவருக்கு ஒரு படத்துக்கு இல்லைன்னா முதல் படத்துக்கு எவ்வளவு அருமையான சாங், ஆல் சாங்ஸ் ஹிட், ஈரமான ரோஜாவை இல்லை. என்ன இளையராஜாவை பற்றி அவர் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். இறைவன் எல்லா தைரியத்தையும் அவருக்கு மனநலத்தையும் அவர் அதெல்லாம் கடந்துட்டார். நம்ம அவர் அவருக்கு மனசில் வருத்தம் இருந்திருக்கலாம், சோகங்கள் தானே. மனிதன் வந்து எல்லாத்துக்காகமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கான். பிறக்கும் போதே அழுதுட்டு தான் பிறக்கிறோம், நம்ம போன கட்சியிலையும் எல்லாத்தையும் அளவிச்சுட்டு தான் போகிறோம். என்ன பிறக்கும் போது நம்ம அழுகிறோம், நம்ம போகும்போதே அடுத்தவனை அளவிக்கிறோம். நல்லவனாக இருந்தால் தான் அழுவாங்க அடுத்தவங்க, கெட்டவனாக இருந்தால் போனாண்டா அப்படின்னு சந்தோஷமாக அழுவாங்க, ஆனந்தம் அப்பவும் அழுவாங்க ஆனந்தக்கண்ணு. ஸோ ரெண்டு விஷயம், அதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் இருக்கு, அத்தனையும் அனுபவிச்சு தானே ஆகணும். நம்மை உருவாக்கியவர்களை நம்ம இழப்போம், நம்ம உருவாக்கினவங்களையும் நம்ம இழப்போம், நம்ம கண் முன்னாடி நம்மளோட உருவாடியவர்களையும் இழப்போம். இந்த இழப்புகள் எல்லாம் வந்து இயற்கையானது தான், இதுக்கு நம்ம வருத்தம் தான் பெற முடியும். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்மளை பார்த்து இது மாதிரி வருத்தங்கள் படும். ஸோ இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம்தான், இழப்பு என்பதும் பிறப்பு என்பதும் எல்லாத்துக்கும். என்ன ஒவ்வொரு கட்டத்தில் பேரரசு சொன்ன மாதிரி ஒரு கண் முன்னாடி நம்ம வளர்த்த குழந்தைய ஒருத்தர் இழக்கும்போது அது உலகத்திலேயே உயர்ந்த சோகம், புத்திர சோகம்னு சொல்லுவேன், சும்மா சொல்லலை, அதவருக்கு நிகழாமல் இருந்திருக்கலாம், அதையும் கடந்து போவது தானே வாழ்க்கை. ஸோ இளையராஜா அவர்களுக்கு அவர் வணங்கும் தெய்வம் துணை இருக்கும். இத்தனை கோடி தமிழ் நெஞ்சங்கள் வந்து அவருக்காக வந்து அன்றைக்கு பிரார்த்தனை செய்திருக்கும் எனக்கு தெரியும். ஸோ அது போதும். அத்தகைய இசைஞானி இசைஞானி நம்மோடு கலந்துருக்கிறார். அதை சொன்னால் அவருடைய பாட்டு சோகப்பாட்டுகளை கேட்டு பார்த்து மற்றவன் சோகமாக இருக்கும்போது அந்த சோகத்துக்கு மருந்தான். ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அந்த வானத்தை போல நம்ம எழுதுகிற இசைஞானியோட பாட்டு அவர் அவர் வாய்ஸ்லேயே அதன் எத்தனை பேருடைய மனசை தாளாட்டுச்சு, மனசை உணர்வுகளோட கலந்து போச்சுன்றதை நம்ம பார்த்தோம் கேப்டன் அவர்களுடைய மறைவில். ஸோ எல்லா உணர்வுகளுக்கும் பாடல் கொடுத்தவர் இளையராஜன். ஸோ இந்த காதல் உணர்வுகள்லாம் அவருக்கு சுஜூபி சுஜூபி மாதிரி. இந்த படத்தில் சொன்ன மாதிரி சிவலட்சுமியா, யுவலட்சுமி, யுவலட்சுமி ரொம்ப பிரமாதமாக அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம், யூ ஹவ் டன் ரியலி வண்டர்ஃபுல், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் அந்த துரு 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 துருன்னு அந்த இது, அது மட்டும் இல்லை செகண்ட் ஹாஃப்லேயும் டு
டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லயும் ஷி ஹஸ் டன் எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் ஒன் சீன் வேர் ஐ ஹவ் ஆக்டட் வித் ஹர் கரெக்டா நான் பண்ணலையா அது காம்பினேஷன் இல்லையா காம்பினேஷன் இல்லை பட் பார்த்தேன் அந்த சீன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆல் தி பெஸ்ட் அப்புறம் சினாமிகா சூப்பர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஆசைக்கும் இசைஞானியோட இசைக்கும் அந்த பாட்டு இதயமே மிகப்பெரிய வெற்றி அடையும் அது உங்களுக்கு பெரிய ரீச் வரும் அந்த பாட்டிலேயே வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லணுமா நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி அந்த இதயமே பாட்டில் நீங்கள் பண்ணியிருக்க அந்த எமோஷன்ஸு காட்டின மூமெண்ட்ஸு அதாவது இயல்பாக நடிச்சிருக்கீங்க அது அதுதான் பெரிய விஷயம் பிரஜன் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வருவதற்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது அப்புறம் அடுத்தது நம்ம குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஒளிப்பதிவாளர் சொல்லணும் ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு நம்ம ராஜன் பியூட்டிஃபுல் கம்போசிங்கு அந்த அந்த மூமெண்ட்ஸு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குவேன் நான் எப்பவுமே ஐ மா ட்ராலி லவர் மூமெண்ட் ஷார்ட்ஸ் தான் எடுப்பேன் மூவி என்னாவே மூமெண்ட் ஷார்ட்ஸ் தான் எடுப்பேன் சின்ன க்ளோஸ்அப்போடு கூட வச்சுட்டு மூமெண்ட் இருக்கணும்னு நினைப்பேன் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன் அது என்னுடைய பர்சனல் இது அதனால் அதிகமாக ட்ராக் அண்ட் ட்ராலி கிரேனு யூஸ் பண்ணுற ஆள் கவுண்ட் பண்ணி சொல்லுவார் உங்கள் ஆள் ட்ரெயினில் ஏறிட்டாராயா ட்ராக்ல ஏறிட்டாரா நாங்கள் ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான் பாரு ட்ராலிலேயே சீனை முடிச்சுடுவேன் அந்த மாதிரி அது ஒரு ஆசை எனக்கு படம் மூமெண்ட்லேயே இருக்கணுன்றது அந்த மாதிரி அழகான மூமெண்ட்ஸை பண்ணியிருக்கேன் ஒரு குறை எல்லாரும் ஒரு கை தட்டலாம் ஏன்னா ஒரு இயக்குனருக்கு பலமே ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளர் ப்ராப்பராக அவரை கரெக்டாக டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை ரெப்ரசன்ட் பண்ண அதை கொண்டு வரலன்னா அந்த படம் அவ்வளோ நல்லா வராது அது மாதிரி அங்கங்கே கம்போசிங் பார்த்தேன் பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடினரி எனக்கு சமீப காலத்தில் நிறைய பேர் ஒளிப்பதிவாளர்கள் பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க அங்கே ஒரு கேமரா அங்கே ஒரு கேமரா அங்கே ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா ஒரு நிமிஷம் நடக்கிற ஒரு ஈவெண்ட் ஒரே நிமிஷம் நடக்கிற ஒரு காட்சி கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு எடுக்கிறாங்க ஒரே காட்சி அது எடிட் பண்ண ஒரு நிமிஷத்தை வரும் அதுக்கு மேலே அது கிடையாது எந்த இடத்துல எந்த ஷாட்டை போடணுங்கிறதுல ஒரு கவித்துவம் வேணும் ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணும்போது அந்த காட்சிக்கும் அந்த கேமரா வந்து அந்த கதாபாத்திரத்துக்கும் அதில் சொல்ல போகிற விஷயத்துக்கும் யாருக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கணும் எந்த யாருடைய ரியாக்ஷனுக்கு முக்கியத்துவம் டுவர்ட்ஸ் யாருக்கு ரியாக்ஷன் பண்ணுறன்ற முக்கியத்துவம் இருக்கணும் அதுதான் கம்போசிங் இருக்கும் எந்த இடம் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா சைடில் அந்த பொருள் இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு பின்னாடி அந்த கம்போசிங் நல்லா இருந்தது அதுக்காக நாம் வந்து மனசார்த்த பாராட்டுறேன் மற்றவங்களை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேணாம் சில டைமில் நல்ல படம் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்க தோணும் எதுக்கு நல்ல படம்லாம் எடுத்துட்டேன் நான் இப்போ 450 கோடிக்கெல்லாம் படம் எடுக்க முடியாது கலெக்ஷன் ஆகிற படம் எடுப்பேன் நம்ம எடுத்த படமே ஹையஸ்ட் பட்ஜெட்டு 3 கோடி தான் அது 30 கோடி கலெக்ஷன் ஆச்சு அவ்வளோதான் என்னுடைய முதல் படத்தோட பட்ஜெட் அண்ணனுக்கு தெரியும் வெறும் 34 லட்சம் ரூபாய் 54 லட்சம் ரூபாய்க்கு வித்தார் மணியையர் நீங்க அதில் பாருங்க தயவு பண்ணி ஒரு தடவை அதையெல்லாம் பாருங்க நான் என்ன சொல்ல வர்றேன் இவங்க எல்லாம் பழைய ஆளுங்க இவங்க எல்லாம் என்னையா பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அந்த ஊரு உரிமை கீதம் என்ற ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படம் பார்க்க மிகவும் ஆசைப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காரணம் உரிமை கீதம் நான் டைட்டில் வச்சதுதான் என்னுடைய போதா காலம் அவர் ஆஸ்பத்திரியில் இது வந்த உடனே காட்டணுன்றதுக்காக போராடுறேன் மாட்டிக்கிச்சு டெல்லி வரையும் அந்த படம் எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சீனே ஹீரோ சிஎம்ஐ ஷூட் பண்ணி சிஎம் செத்து போயிடுவார் எவனாச்சும் பண்ணுவான முதல் படத்துக்கு ஒரு என்ன தைரியம் இருக்கணும் நம்மளுக்கு இந்த கதையை கேட்டு அவர் நான் படம் முதல்ல நான் படம் பார்க்கணும்ன்ட்டார் படம் அளவு நான் வந்து இன்விடேஷன் வச்சேன் அவருக்கு இயக்குனர் பா நீலகண்டன் ஐயா என்னை கூப்பிட்டு போனார் எம்ஜிஆர் பாக்க ஏன்னா நான் திரைப்பட கல்லூரியில எம்ஜிஆருடைய ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட்
அதனால அவன் பையன் நல்லா படிக்கிறானான்னு அப்பப்போ கேட்டுப்பாரு. அப்போ அந்த முதல் படத்தை நான் பார்க்கணும், என்ன கதை என்னார் இன்விடேஷன் கொடுக்கும்போது சொல்லியா அப்படின்னா, இல்லைங்க எங்க நான் எடுத்துட்டு இப்போ உங்களை காட்டுறேன் அப்படின்னு அப்போ சொன்னார். அவர் எடுத்தவனையே சிஎம் ஹீரோ சுட்டு போடுறான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நான் முதல்ல பார்க்கணும் அந்த படத்தினார். கடைசி வரையில் அவர் பார்க்க முடியல, 88 தான் ரிலீஸ் ஆச்சு, 87 எங்கள் தலைவர். ஸோ அந்த படத்தை பாருங்க, நீங்க பார்த்தா தான் எப்படி மேக்கிங்ன்றது என்னன்னு தெரியும். இந்த காலத்தில் இன்னைக்கு எத்தனை பொருட்சேதங்கள் பண்ணி, பொருள் செலவுன்னு சொல்ல பொருட்சேதங்களை பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த இம்பேக்டெல்லாம் பொருட்செலவு இல்லாமையே நாங்கள் காட்டியிருக்கோன்றது தான் சொல்ல வரேன். அது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும். இப்போ நம்ம தான் சிக்கிட்டோம்னா தயாரிப்பாளர்கள் அதை விட சிக்கிட்டாங்க. முதல்லாம் நாங்கள் தயாரிப்பாளர்களோட இயக்குநர்களாக இருந்தோம், இப்பெல்லாம் நடிகர்களோட தயாரிப்பாளர்கள் ஆயிட்டாங்க. கரெக்டா? டைரக்டர் கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. டைரக்டர் டைரக்ட் லிங்க் டு ஹீரோ. இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்களோ அது வந்த கடைசியில் அது என்ன, அது சாப்பிட முடியுமா முடியாதான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சினிமா. இது மாறணும். இது மாறணும்னா இந்த மாதிரி நினைவெல்லாம் நீயடா போன்ற திரைப்படங்கள் ஓடணும். எளிமையான முறையில் அதிக பொருட்செலவு இல்லாமல், கரெக்டா? ஜாஸ்தி செலவாயிடுச்சுன்னு ஏதாச்சும் ஃபீலிங் இருக்கா? அது முன்பின் இருக்கும். நீங்க என்ன ஒரு 1.5 கோடின்னு போட்டிருப்பீங்க, அது ஒரு 2-2.5 கோடி ஆயிருக்கும். ஆக்கலாம். உங்களுக்கு பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு பெரிய பூஸ்ட்டு, இதெல்லாம் நிச்சயமாக திரும்பி வந்துடும். உங்களுக்கு கவலையப்படாதீங்க. உங்களுக்கு ஆடியோ ரிலீஸ், ஆடியோவே உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும். அது ஆடியோ ரைட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு, கரெக்டா? முதன் முதலாக இளையராஜா அவர்கள் இந்த ஆடியோ ரைட்ஸை அவர் எடுத்துக்கல, நீங்களே வச்சுங்கன்னு சொல்லியிருக்காரு, கரெக்டா? ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் இளையராஜா அவர்கள். அதுதான் இளையராஜா. யாருக்கிட்ட எப்படி இருக்கணும்னு தெரியும் அவருக்கு. அதுக்கப்புறம் காதலை பத்தி தம்பி பேசினாரு, அவரு அப்படியே உடஞ்ச அணைக்கட்டு மாதிரி பொங்கிட்டாரு. பாவம், அவர் லவ் எவ்வளவு சோகமான லவ்வான இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி எல்லாம் போய் பார்த்து அவ்வளவு வெறுத்து பணியாகன்னு, நீ சொன்னதை பார்த்தா இதெல்லாம் உன்னுடைய சொந்த கதையை சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சது. அப்படி போய் போய் பார்த்து அந்த மூஞ்சி ஏண்டா பார்த்தோம், அந்த உடம்பா, அது சிம்ரன் மாதிரி இருந்த உடம்பு இப்படி ஆயிடுச்சேன்னெல்லாம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு, நாங்க பழைய காலனியில பார்த்துருக்கோம், அவங்க இன்னும் அதே மாதிரி அழகா இருக்காங்களே, என் மாதிரி மனசு அவங்களுக்கும் சுத்தம், அதனால அவங்களும் இளமையாக அழகாக அன்னைக்கு பார்த்த அதே சிம்ரனை விட அழகா இன்னைக்கும் அதே மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, எனக்கு 1 குழந்தை, அவ்வளவுதான். இப்ப என்னங்கிற காதல் வந்து ஆளுக்கு ஆளு வித்தியாசப்படுங்க. என்ன சொல்றீங்க? ஆளுக்காள் வித்தியாசப்படும், அதுதான் காதல். என்ன சொல்றீங்க? காதலுக்கு கண் இல்லைம்பாங்க. காதலுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு, வேற எதுக்குமே உயிர் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அதாவது கண் இல்லாதவனுக்கு உலகத்துல உயர்ந்தது எது? ஏன்னா அவனுக்கு குரல் சவுண்டு தான் அவனுக்கு உயர்ந்தது. அதே மாதிரி பெத்தவங்களுக்கு உயர்ந்தது எதுன்னா குழந்தைங்க மேல இருக்கிற பாசம் தான் உயர்ந்தது. நான் ஒரு காதலனுக்கு உயர்ந்தது என்ன சொல்லுங்க? அது அதன் காதலுக்கு இருக்கிற ஒரு உயிர் இருக்கு பாருங்க. அது தம்பி சொன்னாரே, எவ்வளவு காலம் கடந்தாலும் அந்த காதலை நம்ம நினைத்து பார்க்கும்போது அந்த ஒரு தருணம், நம்ம மனைவிக்கு நம்ம துரோகம் செய்து விட்டு நம்ம காதலை வந்து நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கோம். அந்த துரோகங்கள் நம்ம மனைவியும் செய்திருப்பார் நம்மளுக்கு, அதை ஏத்துக்கணும். அது என்னப்பா நீ மட்டும் காதலிக்கிற போய் பாரு, அவ வந்து பார்த்தா உன்ன வந்து என்ன நினைப்பாரு, ஐயோ கேவலமா இருக்கானே, இவனையா நம்ம லவ் பண்ணோம்னு நினைக்க மாட்டாளா?
அதுக்காக தான்ப்பா நம்ம அப்படியே இருக்க முயற்சி பண்ணிப்போ. கேஆர் அண்ணன் எப்படி இருக்காரு, நான் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்ல படிக்கும் போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காருன்னா, அவர் என்னன்னா அவர் இன்னைக்கும் காதலிக்கிறார் எல்லாத்தையும் அன்பா. அதாவது காதல் என்பது அதான் இந்த இடத்துல பொருள் வேற, அன்பா நேசிக்கிறது கூட காதல் தான். அப்புறம் நீங்க ஆச்சா பூச்சனா உடனே தாமரை மலராது, அந்த தாமரை ஆயிரம் தாமரம்பீங்க, பெரிய இம்சையா இருக்கு. இப்ப எந்த மீட்டிங்கு போனாலும் நடுவுல இந்த ராஜா அண்ணன் வேற ஒண்ணு பத்தி வச்சுட்டு இப்படி போயிடுவாரு. அப்புறம் அவர் அரசியலுக்கு வர்றது நல்லதுன்னு சொல்றாரா, இல்ல விஜய் வந்து அரசியலுக்கு வந்து இவங்களை பின்பற்றணும்னு சொல்றாரா, இல்ல அது ஏதோ பின்பற்ற கூடாதுன்றாரா, இது அவங்க இப்படி ஆயிட்டாங்க இவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கண்டென்ட் ஓகே வான்ட்டு போயிட்டார். கண்டென்ட் இப்ப வர வர ஆடியோ ரிலீஸ்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வரும்போதே யோசனை பண்ணிட்டு வரணும் போல் இருக்கு. ஒரு ரூம் போட்டு திங்க் பண்ணிட்டு இன்னைக்கு என்னடாப்பா மேட்ரு பிளான் பண்ணுவோம். ஆனா அதுல ரெண்டு பேர் ரொம்ப கெட்டிக்காரங்க, அண்ணன் கரெக்டா இருப்பாரு, ராஜாண்ணன் ஒண்ணு. இப்ப அந்த வழியில வளர்ந்துட்டு இருக்காரு நம்ம தம்பி பேரரசு. தாமரையை பத்தி சொன்னதுனால சொல்றேன், தாமரை சூரியனை பார்த்த உடனே மலரும், அப்புறம் நிலவை பார்த்தவுடன் வெக்கப்படும். அல்லியும் தாமரையும் ஒரே ஜாதிதான். இரவில் காதல் வயப்படும், பகலில் மோக வலை வயப்படும். கரெக்டா எப்படி வேணா வச்சுக்கலாம். கவிஞரே, கவிஞரை பார்த்த உடனே அவர் சொல்லிட்டாரு என்ன மாதிரி பாட்டு எழுதுவாருன்ட்டு. அது நீங்கள் இருந்தா அவர் சொன்ன பாட்டு, அந்த கம்மங்காட்டு நெருப்புட சொம்பு தண்ணி பத்தாதான் நான் நெருப்புடாப்பா உனது, அவர் லைன் தான் அது. கம்மங்காட்டு வச்சு கம்மங்காட்டில் நெருப்பு, கம்மங்காட்டு நெருப்புடா கம்மங்காட்டு நெருப்புடா, ஏன்னா தீபிடிச்சு கம்மங்காட்டில் தீபிடிச்சா சொம்பு தண்ணி பத்தாதான் ஆண்டவா. என்ன சொல்றது, மேட்ரு எப்படி வேணாலும் எழுதலாம், மிரட்டலாம் இப்படி எல்லாம் எழுதக்கூடாது. இப்ப என்னென்ன இது, இப்படி இப்ப ஒரு கவிஞன் வந்து ஒண்ணு ரெண்டு விஷயங்க, நான் கவிதைகளோ பாடல்களோ எழுதும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சுதான் எழுதுவேன். பெரும்பாலும் கவிஞர்களுக்கு அது அது பழக்கம். அந்த இடத்துல நான் நின்று பார்க்கும்போது தான் எனக்கு பயமா இருக்கு. இவர் தனிச்சு வரலையில் வணக்கண்ணா, தொடர்ந்து இங்கே கம்பங்காட்டு பற்றி ஏறியட்டும், டேங்கர் லாரி வந்து அடைக்கட்டும். அழகா நான் என்ன சொல்றேன்னு, அதில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. அது அழகா நம்ம வயப்பட சொல்றது தானே, நயம்பட சொல் வயம், அடுத்தவர்களை வசியப்படுத்தும்படியான வார்த்தைகளை போடுறது தான் இன்னைக்கு. இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையிலேயே அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிடறாங்க இல்லையா, அதனால ஒரு ரெண்டு பாட்டு எழுதுனா போதும், அடுத்தடுத்து நிறைய தலைவர்கள் உருவாயிடுவாங்க. என்ன கேட்டா விஜய் சாரை தொடர்ந்து எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அஜித் ஒரு கட்சி, கமல் சார் ஆரம்பிச்சிட்டாரு, ரஜினி சார் மிஸ் பண்ணிட்டாரு, இனி இருக்கிற எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா பிரமாதமா இருக்கு. நமக்கு எல்லாம் நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும், நிறைய அரசியல்வாதிகளுக்கு நம்ம எல்லாம் தேவைப்படுவோம். என்ன கொஞ்ச நாள் சினிமாவெல்லாம் விட்டு இந்த வேலையில இறங்கலாம். என்ன ஏதோ ஒன்று வேலை கிடைக்கும்ல, நம்ம பேசுவோம்ல, பேசுறது கண்டென்ட்டாக கிடைக்கும்ல, கண்டென்ட் கொடுக்குறதே இப்போ வேலையாக போச்சு. அதுக்காக தான் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் பொறுமையாக உட்கார்ந்துருக்கீங்கண்ணே. ஏ தேவி அண்ணே, அது மட்டும் இல்லை, நமது முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அன்பு சகோதரர் திரு சேகர் அவர்கள், முனைவர் சேகர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா இவரு அப்படி இவ்வளவு பிஸியா இருப்பாரு. அவர் மிகப்பெரிய தமிழ்ல நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. அவரையும் நீங்க மேடையில கூப்பிட்டு பேச வச்சிருக்கலாம், எங்களை எல்லாம் அவரு வேற மாதிரி பேசுவார் இது சம்பந்தமா. ஸோ இந்த திரைப்படத்திலே
பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி எடிட்டரிலிருந்து, எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு ஆஷிஷ் தம்பி, ஸ்டண்ட் மாஸ்டர். ஸ்டண்ட்டு கொஞ்சம் ஒரு நன் மூணு ஷாட் இருந்தாலும் நல்லா இருந்தது, எஃபெக்டிவாக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாத்துக்கும் எனது வாழ்த்துக்கள். டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் சொல்லவா வேணும், நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயினும் இந்த வரலையே, ஏன் வரல? எல்லாம் கூப்பிட்டு வர்றது இல்லையா? எல்லாம் பாருங்க, ஹீரோயின் மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க டைரக்டருக்கு, தவிர்க்க முடியாத காரணங்க. எனக்கு கல்யாணமா? சரி சரி, நிறைய ஹீரோயினுக்கு வர்றதில்லை. எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரங்கள் காலங்கள் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஒரு படம் ஆடியோ ரிலீஸ்க்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம், மூன்றரை மணி நேரம், ஆறு மணிக்கு என்ன, நம்ம கிட்டத்தட்ட நாலரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது. இந்த டிராஃபிக்கை மீறி இந்த கரெக்டான டிராஃபிக் டைம். அதே மாதிரி தான் அனைத்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும், ஏன் இவங்கெல்லாம் வரமாட்டேன்றாங்க? நீ எந்த ஹீரோயின் வரலையோ, அழைத்து வராத ஹீரோக்களையும் ஹீரோயின்களையும் மட்டும் மொத்தமாக தவிர்த்து விட்டு நீங்கள் விமர்சனத்தில் எழுதுங்க. அப்படி பண்ணால் தான் சரியாக வரும். ஏன்னா தயாரிப்பாளர்களால் கூட்டு வர முடியறதில்ல. என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் மாட்டிகிட்ருக்கு நீ தமிழ் சினிமா. அப்போல்லாம் வந்து இப்போ தேனை பண்ணலாம் படம் எடுத்தப்போ அவரை கூப்பிட்டா ஒரு ஆள் மிஸ் ஆகும். கூப்பிடாதவங்கெல்லாம் வருவாங்க, ஃபோன் பண்ணி என்ன ஏன் கூப்பிடலன்னு சொல்லி ஹீரோயின்ஸ் கேட்பாங்க, அடுத்த பட ஹீரோயின்ஸ் எல்லாம். அந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக உறவுகளை, தப்பா நினைக்காது, நல்ல விஷயம்தான். அதாவது அந்த அளவுக்கு ஒரு ஒரு அந்யோன்யமா நட்பு பாராட்டி எல்லாத்தையும் அப்படி இருந்த சினிமா தானே. நம்ம சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டு போவாங்க, அந்த மாதிரி இருந்தது. இப்ப எல்லாம் போர், திருப்பி திருப்பி இந்த உதயகுமார் பேரரசு இவங்களையே பார்த்து போர் அடிக்கலையா உங்களுக்கு? நான் இனிமேல் ஒரு முடிவு எடுத்துக்கலான் இருக்கேன். பெண்ணு இனிமேல் என்ன வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறது அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா திரும்பி திரும்பி ஒரே விஷயத்த பேச வேண்டியதா இருக்கும். எப்போவாவது ஒரு நல்ல படம் பாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நம்ம வரும்போது நம்ம இந்த திரைப்படத்தை விட்டு வேற நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு. இது அழகா திரைக்கதை அமைச்சிருக்காரு தம்பி, அழகான பாடல்களை எழுதியிருக்காங்க கவிஞர்கள், அழகாக படப்பிடிப்பு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர். டைலாக்ஸ் கூட நல்லா இருந்தது படங்களில். ஒரு என்ன ஒரு ரெண்டு மூணு டைலாக் பேசினேன், ரொம்ப அழகா காதலுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சிருக்காரு. அந்த காதல் எப்பவுமே தோக்கிறது இல்லை என்றதுதான் இந்த படம். காதலித்தவள் ஒருத்தி, கைப்பிடித்தவள் இன்னொருத்தியாக இருந்தாலும் அந்த காதல் எப்படி தோக்காம வாழுது அப்படின்றத மிக அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கும் இயக்குனருக்கும், அதை இயக்குனருக்கு ஆதரவாக இருந்து இயக்குனருக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை அளித்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர்களாக இருக்காங்களா அவங்களுக்கும், மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்களும் இங்கே பாராட்ட வந்திருந்த அனைத்து மேடையில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும், ஆடியோ ரிலீஸ் பண்ணுற கம்பெனி ஜியோ மியூசிக்